ஹை ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். எம்ஆர் கொடுத்துருக்குறாங்க, டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எனக்கு தெரியும், ஆர் ஈக்குவல் டு பி எக்ஸ் வேர் பி இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட், வேர் பி இஸ் டிமாண்ட் ஃபங்க்ஷன். அப்போ நான் கொஸ்டினை பி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ் அப்படின்னு நான் மாற்றி எழுதிப்பேன், அப்படி தானே? ஸோ எனக்கு பி என்னங்கிறது தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ டி ஆர் பை டி எக்ஸ் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 14 மைனஸ் 6x ப்ளஸ் 9x ஸ்கொயர் dx. இப்போ இது இன்டெகிரேஷன்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா r ஈக்குவல் டு 14x மைனஸ் 6x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 9x க்யூப் பை 3 ப்ளஸ் கே, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெஃபர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கும் எனக்கும் ஒன்றுமே மென்ஷன் பண்ணாததுனால நான் ஆறு ஜீரோனு எக்ஸு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு கேயோட டேர்ம் கண்டிப்பாக ஜீரோவாக தான் கிடைக்கும். ஸோ ஆரோட டேர்ம் எனக்கு என்னென்னு கிடைச்சிரும், அப்போ ஆர் ஈக்குவல் டு 14x மைனஸ் 6x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 9x க்யூப் பை 3. இதை இன்னும் நம்ம கேன்சல் பண்ணனா என்ன கிடைக்கும், 14x மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x க்யூப். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆர் என்னன்னு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும், பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை எக்ஸ். ஸோ பி வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆரோட தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ 14x பை எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 3x க்யூப் பை எக்ஸ். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14 மைனஸ் 3x ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். தேங்க்யூ. ஸோ 3.2 ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நல்லா தவளத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேவா? திருப்பி நிறைய தடவை ரெக்கலெக்ஷன் கொடுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சேம் மாடல் சம்ஸ் தான் நிறைய இருக்குது, ஓகேவா? தேங்க்யூ.